வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. சம்பந்தியம்மா, உங்களுக்கே தெரியும், ஈஸ்வரியோட அப்பாவும் அம்மாவும் இருந்த வரைக்கும் எங்களுக்குள்ள பெருசா பேச்சுவார்த்தை இல்ல. நான் அப்பா உங்களை பத்தி சரியா புரிஞ்சிக்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். மரியாதை தராம எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தேன். இதையெல்லாம் இப்ப எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தோணலாம். விஷயம் இருக்கிறதுனாலதான் அன்னைக்கு நிலைமை அப்படி இருந்ததுனால அப்ப அபி பெரிய மனுஷி ஆனப்ப தாய் மாமா சடங்க செய்யாம விட்டுட்டோம். அந்த நேரத்திலயும் இவர் என்கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்த்தாரு. ஆனா இந்த சடங்க செய்யாம விடக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பாயிடுன்னு கெஞ்சினாரு. ஆனா நான் தான் மனச கல்லாக்கிக்கிட்டு ராட்சசி மாதிரி நடந்துகிட்டேன். அதனால சும்மா தலைக்கு தண்ணி ஊத்தி சடங்கு பண்ணாம விட்டுட்டாங்க. அது என் நாத்தனாருக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் பெரிய மனக்குறையாவே தான் கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா எங்க குடும்பத்துல எல்லாம் வழக்கம் என்னன்னா, பெரிய மனுஷி ஆனதுக்கு அப்புறம் சடங்கு செய்யாம விட்டுட்டாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தாய் மாமனை வச்சு அந்த சடங்க நடத்தி முடிச்சிடுவோம். எப்படி இருந்தாலும் அபி என் வீட்டுக்கு மருமகளா வந்துடுவா, அதனால எங்க வீட்டுல வச்சு விசேஷத்தை நடத்திக்கலாம்னு இருந்தோம். இப்பதான் எல்லாம் மாறி போச்சு. அதனால நாளைக்கே நாங்க அபிக்கு தாய்மாம சீரை பண்ணி அவ பெரிய மனுஷி ஆனதுக்கு சடங்க பண்ணிரலாம்னு இருக்கோம். சம்பந்தியம்மா, இது எங்க விருப்பம், இதுல உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க. இதுல அபிப்பிராயம் சொல்றதுக்கு என்ன இருக்கு, இதெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. சம்பந்தி, நீங்க நினைச்சபடி உங்க ஆசைப்படி எது வேணாலும் செய்யுங்க. நாளைக்கு இந்த சடங்கு வச்சுக்கலாம், என்ன சொல்றீங்க? அத்தை, என் அப்பாவும் அம்மாவும் அபியோட சடங்க செய்யாம விட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. எங்களுக்குமே அது பெரிய கவலையா தான் இருந்துச்சு. இத நினைச்சு அம்மா எத்தனையோ தடவை கண்ணீர் விட்டுருக்காங்க. ஆனா அதையும் மீறி அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என் அண்ணன் அபிக்கு சடங்கு செய்வாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. மாமா, அபிக்கு நீங்க சடங்கு செய்யறது என் அம்மா அப்பா ஆன்மாவை சந்தோஷப்படுத்தும் மாமா. ஆமா ஈஸ்வரி, இது எனக்கும் தெரியும். நாளைக்கு இந்த சடங்க ரொம்ப சிறப்பா பண்ணிடுறேன். என்ன சின்னையா, இங்க வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. இல்ல ஈசு, அது மட்டும் என்னால முடியவே முடியாது. ஏன் முடியாது? என்ன, நான் சொன்னது மறந்து போச்சா? அபிமா கல்யாணம் முடியற வரைக்கும் நீ நம்ம ரூமுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்ன, அதனால இந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ளயும் நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். நீ வா. ஓஹோ, நீங்க அவ்வளோ கோவக்கார மாமனா? சரி விடுங்க, நானே வரேன். அந்த பயம் இருக்கட்டும். இங்க பாரு, நான்
கோவக்கார மாமன் மட்டும் இல்ல, பாசக்கார மாமனும் நான் தான். அது உனக்குத்தான் புரிய மாட்டேங்குது ஈசு. அப்படியே நில்லு, கேட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது. அந்த பயம் இருக்கட்டும். பயமா எனக்கா? அது இந்த பயவுள்ளக்கே கிடையாது.